மகிழ்விடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் அபிராமி அந்தாதியின் கணபதி காப்பையும் அதன் பொருளையும் பார்க்கவிருக்கிறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்து கொள்ளவும். இதன் மூலமாக எங்களது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். இப்பொழுது தலைப்பிற்குள் செல்லலாம். முதலில் பாடல் வரிகளை பார்த்துவிடலாம். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்பதுதான் இந்த பாடல் வரி. இது என்ன கூற வருகிறது என்றால், ஒன்றை பூவையும் செண்பக மாலையையும் சூடியுள்ள தில்லை ஈசனின் இடது பாகத்தில் வீற்றிருக்கும் உமையின் மைந்தனே, கரிய நிற திருமேனியுடைய கணபதியே, ஏழு உலகையும் காக்கும் புகழ் வாய்ந்த அபிராமி அன்னையின் மீது நான் பாட துவங்க இருக்கும் இந்த அந்தாதி என் உள்ளத்துள் என்றும் நிலை பெற்று விளங்க நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்கிறது இந்த பாடல். சமஸ்கிருத மொழியில் பண்டைய காலத்து கவிஞர்களும் வித்வான்களும் தங்களுடைய இலக்கிய படைப்புகளில் எந்தவித தடையும் இல்லாமல் முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகவும், அப்பாடலை நல்ல முறையில் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் முழுமுதற் கடவுளான கணபதியையோ அல்லது அவர்களது இஷ்ட தெய்வங்களையோ நினைத்து முதலில் ஒரு ஸ்லோகத்தை இயற்றிய பின்னரே தங்களுடைய படைப்பை துவங்க ஆரம்பிப்பார்கள். அவ்வாறுதான் ஸ்ரீ அபிராமிபட்டர் சமஸ்கிருத மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால், அவர் தம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இக்கட்டான தருணத்தில் தாம் இயற்றவிருந்த இந்நூலுக்கு தில்லை சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கணேசரை காப்பாக வணங்கி அபிராமி அந்தாதியை இயற்ற துவங்குகின்றார். அபிராமி அந்தாதி இயற்றப்பற்ற திருக்கடவுரில் ஸ்ரீ அபிராமி அருள்பாலிக்கும் திருக்கோவிலிலேயே ஸ்ரீ கணேசர் இருந்தாலும், அவர் தான் தோன்றியாக விளங்குவதால் அவருக்கு சூட்டப்பட்ட காரண பெயராகிய பொல்லாத விநாயகர் எனும் திருநாமத்துடன் அவர் விளங்கினார். எங்கே நமது வாழ்க்கையின் இக்கட்டான தருணத்தில் ஏதாவது பொல்லாத்தனம் செய்து விடுவாரோ என்ற பலமான ஐயத்தால் அவரை துணைக்கு அழைக்காமல் ஸ்ரீ தில்லை விநாயகரையே காப்பாக அழைக்கின்றார். தில்லையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகரின் சன்னதிக்கு பலம் அதிகம் என்பதால் அவரை நினைத்து இந்த காப்பு பாடலை துவங்கி ஸ்ரீ அபிராமி பட்டர் இந்த அபிராமி அந்தாதியை மிகவும் அற்புதமாக இயற்றியுள்ளார். மேலும் தமிழகத்தில் சைவ அந்தணர்களுக்கு கோவில் என்றால் முதல் முக்கியமான கோவில் தில்லை சிதம்பரத்தில் உறையும் ஸ்ரீ சிவன் கோவில்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. அவ்வாறே வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரின் கோவில் பிரதானமான கோவிலாக விளங்குகிறது. இவ்வாறு பிரதானமான கோவிலில் விளங்கக்கூடிய விநாயகரை நினைத்துதான் இவர் இந்த கணபதி காப்பை இயற்றியுள்ளார். அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய எந்த பாடலை நாம் சொல்லும் முன்பும் இப்பாடலை நாம் சிந்தித்துவிட்டே மற்ற பாடல்களை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். இப்பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.